இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீர் அடிக்க போகிறோம். நம்ம லவ் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, இவனுங்க க்யூவில் நிற்கும் போது தான் லவ் பண்ணுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி பிரபு. இன்றைக்கி நம்ம ஆம்ஸ்டர்டாமில் இருக்கோம். ஆம்ஸ்டர்டாமில் ஒரு முக்கியமான மியூசியம் போய் பார்க்க போகிறோம். நான் பிரபு மியூசியம்லாம் கூட்டு போகிறேன், எங்களுக்கு என்ன வயசு ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பீங்க. இது வேறு மாதிரி மியூசியம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஹைனிகேனோட ப்ரூவரி இருக்குது. அது வந்து இப்போ ஒரு மியூசியம் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஹைனிகேன் பியரை ரெடி பண்ணது இங்கே தான். இங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெதர்லாண்ட்ஸில் வேறு இடத்துல வச்சுட்டு, பட் இந்த பில்டிங்கை நம்ம வந்து ஒரு மக்களுக்கு என்ன இருக்குது எப்படிலாம் பண்ணோம் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு மியூசியமாக வச்சுட்டாங்க. ஸோ அதை தான் வந்திருக்கோம். பா இங்கே நின்று பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்கு ப்ரோ, பார்க்குறதுக்கே ஒரு ரணகலமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீர் அடிக்க போகிறோம். எஸ், இந்த வெதருக்கு இங்கே இருக்க மோஸ்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகம்னு கேள்விப்பட்டேன், பார்த்தேன். அது ஏன்றது இப்போ தான் தெரியுது. பயங்கரமாக குளிருது. சீ லெவலுக்கு கீழே இருக்கிற லேண்டு தான் இது. ஆக்சுவலாக மேலே ஃபுல்லாக தண்ணி தான். இவங்க தான் இதை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சைக்கிளில் இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக சைக்கிள் தான் கேசிங்க. நம்ம எந்த அளவுக்கு காரு பைக் யூஸ் பண்ணுறோமோ இங்கே சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஸ், அந்த சீ லெவலுக்கு கீழே இருக்கிறதுனால இங்கே பயங்கரமான விண்டர்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாதான். அதனால் நான் இப்போ பேசுகிறதே, நான் மூச்சு விட்றதே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு எஃபர்ட் போட்டு தான் மூச்சு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இங்கே இருக்கவங்களுக்கு இந்த வீடாக இருக்கட்டும், வீடுனா வீடு கிடையாது, அந்த மேரிவானாவாக இருக்கட்டும், ஆல்கோகாலாக இருக்கட்டும், பயங்கரமாக குடிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி எங்கே வேணால் குடிக்கிறாங்க. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க பார்க்லேயே ஒருத்தர் ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு போட்டுட்ருக்காரு. ஸோ இது வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லீகல். க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராம் போகுது பார்த்தீங்களா. ட்ராம் சைக்கிள்லாம் ஒரே பக்கத்தில் போயிட்டு இருக்கு, காரும் இதே பக்கம் போவோம். வந்து நிற்குது பாருங்கள் காரு. அவங்கடா அவங்கடா சைக்கிள் ஓட்டி எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் 80 வயசு 85 வயசு வரைக்குமே ஜம்முன்னு இந்த பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு 70 வயசாவது இருக்கும் அந்த பாட்டிக்கு. என்ன ப்ரோ, அந்த பாட்டி தாராளமாக பேசுகிறது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த்தும் வந்து சூப்பராக இருக்குன்றாங்க. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணோன்னா அந்த பில்டிங் தான் போக போகிறோம். ஸோ இங்கே இதை மியூசியமாக மாற்றிட்டனால இந்த நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாம் வந்தாலே இது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஆக்டிவிட்டியில் இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு கைடு. உங்களோட கைடு வந்து எப்படின்னா கெட்டியோ கைடுன்னு நீங்கள் போய் எதில் போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு திங் டு டூ இன் ஆம்ஸ்டர்டாம்னு போட்டால் அதில் வந்துடும் இந்த அனிகனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. ஸோ அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். உள்ளே அவங்க எப்படிலாம் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பண்ண அந்த பேரல்லாம் எப்படி இருந்தது, எவ்வளோ பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் முடிகிறப்ப நமக்கும் அவங்க வந்து பேர் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம நேம் பிரிண்ட்லாம் போட்டு அது வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கிற மாதிரி அவங்க கொடுப்பாங்களாம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது நான் பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நம்ம வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹோப் யூ கைஸ் என்ஜாயிங் தி ஆம்ஸ்டர்டாம் ட்ரிப். இன்னும் நிறைய வரப்போகுது. நெக்ஸ்ட் ஜெர்மனி போகிறோம், அதுக்கப்புறம் வியன்னா போகிறோம், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்ட் போகிறோம். இங்கேயே எப்படி குளிருதுன்னா சுவிட்சர்லாண்ட்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. இந்த ட்ரிப்பை எப்படி முடிப்போம் அப்படின்ற ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டில். பட் பரவாயில்ல, எப்படியாவது முடிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது எனக்கு. ஹலோ ஹலோ, என்னதுக்கு ப்ரோ? செக்யூரிட்டி. ஹலோ கைஸ், ஹாய். வாங்கலாம் இங்கே வரங்களா, பாட்டில் பாட்டிலா? எஸ்,
இதாக இருக்குது காய், செமையாக இருக்குல்ல. நான் கூட ஏதோ ஒரு நார்மலான அந்த இது தான் நினச்சேன், போர்டு தான் நினச்சேன். பட் ஃபுல்லாகவே அந்த பாட்டிலில் வச்சே பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இங்கே எல்லாத்துக்கும் லைன் இருக்கும் காய்ஸ். அது இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு, ஸோ சண்டே அதுமா எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த எனிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னல, இது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு, அதனால் எல்லோரும் வந்திருக்காங்க. பாப்போம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் சீ. கேஷ் இந்த ரெண்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா என் கையில், இதுதான் அந்த பியருக்காக டோக்கன் மாதிரியாம். நீ குடித்தாலும் சரி குடிக்கலாம் சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அந்த பியர் வந்து ஆட் ஆகிடுது. அதுக்காக தான் சேர்த்தும் அவங்க வந்து காசு வாங்குறாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை நம்ம லவ் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, இவனுங்க க்யூவில் நிற்கும் போது தான் லவ் பண்ணுவாங்க. இது நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தேன், நானும் பார்த்தேன் ஏர்போர்ட்டில் முன்னாடி அப்படி தான் நடந்துட்டு. இல்லை அதுதான், இது இங்கே மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டில் ஏதாவது நிற்கிறது சும்மா இவ்வளோ தான் இவங்க அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இப்போ லைனில் நிற்கும் போது எல்லாருமே அவங்க கிஸ் பண்ணிவிட்டு அவங்க அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நானும் நிறைய பார்த்தேன் ப்ரோ, இங்கே இல்லை நாலு நாளாக இருக்கல, நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுவும் லைனில் நிற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் யூரோப் ஃபுல்லாக எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு பெரிய க்யூ நின்று இருந்துச்சுன்னா பேரலெல்லாம் அதே பண்ணிக்கிட்டு இருப்போம், அன்பை தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பகிர்ந்துக்கிட்டே இருப்போம், அன்பை பகிர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கைஸ் நம்ம ஊர்லலாம் லைனில் நிற்கும் போது அன்பை பகிர்ந்துடாதீங்க, உங்களை பகிர்ந்துருவாங்க. Okay, so I'm here to tell you some basic information about the tour and to hype you up a little bit for my colleague over here. So, the first thing, tour is 90 minutes, but it's self-guided, which means you can either listen to the amazing stories my colleagues can tell, or you can just run to the bar and get your beers, whatever you want. And the record is 5 minutes and 10 seconds to get to the bar. It's very ambitious, but you never know. And then, also, the tour is completely in English. So, I'm going to say hi. Yes, yes, come on in! சுரேஷ் எல்லாரையும் பவர் ஆக்கி தான் கூப்பிட்டு போகிறாங்க, இல்லை இந்த போய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ அவர் கேஸ் ஃபீல் இஸ் குட் குட் தர்ஸ்டி யெஸ் காய்ஸ் வெல்கம் ஒன்ஸ் அகைன் இன் ஹைனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல்கம் இன் திஸ் ரூம் born in Amsterdam. Well, where I will tell you guys our history of the beautiful company Heineken. Ready? Ready. Ready. Born ready. Oh. Oh. Wow. One more time? Yes. Yeah. All right, everybody. Wow. Nice and beer utre we got. So, this is what a silo looks from the inside. 20 meters high. And in that time it was a storage place for our ingredient barley, but more about ingredients later. We are now here for history. Thank you. Amazing. Actually, till 1930, Heineken didn't sold their beer in bottles, but in barrels. They sold the barrels of beer to the local agents and they were making their own bottles and sold it with our beer to the people in the streets, cafes, everywhere where you can buy a beer. And how does it work? Very easy. So you just open it up, put the bottle inside, close it down again, and this beautiful tank fill it up with the best beer in the world. Heineken. Heineken, there you go. Another Heineken for you, sir. Amazing. So, we used those machines from 1930 till 1949. Okay, so அதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க எப்படிலாம் வந்தாங்க அப்படின்னு. அது வேறு லெவல் தான் தான். ஸோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே பேர்லாம் பாட்டில் வேறு ஒருத்தவங்ககிட்ட பாட்டில் வாங்கி அதை பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் அவங்க ஏமாற்றணும்னா இவங்களே பாட்டில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் யூஎஸ்லேயும் அதே மாதிரி பேர் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இங்கேருந்து தான் பேர் போயிருக்கு 1930s. ஸோ இப்போ ஜஸ்ட் அவங்களோட ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க. கேஸ் இப்போ உலகம் ஃபுல்லாக எனிக்கேன் பேர் பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு இவர் தான் காரணம். இவர் ஒரு வாட்டி அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க நீங்களே. கேஸ் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்திருக்கு பாட்டில் பிலன்ஸ் பியர் எனிக்கேன்ஸ். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அதை பண்ணுறப்ப அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்றதை போட்டிருக்காங்க. இவர் தான் வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காரா, கப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க ஜெயிச்சு சில்வர் கோப்ல. கெமிஸ்ட் அவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு இதிலேருந்து. அவர் வந்து ஹெட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ
இப்போ யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் இப்போ இருக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அவர் தான் கேஸ். அவர் ஒரு கெமிஸ்ட். இங்கே பாருங்கள், நியூ பாட்டில் டிசைன் இன்ட்ரடியூஸ் இன் 1938 கேஸ். இந்த பாட்டில் வந்து 1938 பாட்டில். ப்ராப்பர் டூல்ஸ், அதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸு, பேரல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்களோட பேரல்ஸ்லாம் எப்படி இருக்குது, வுட்டன் பேரல்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்களே, அது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடய ஸ்டிக்கர்ஸ் மாறின கதை. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கரில் இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து வந்துருக்கு. அதுக்கப்புறம் வுட்டன்லேருந்து அவங்க இந்த பேரலுக்கு மாறியிருக்காங்க. கைஸ், எவல்யூஷன் ஆஃப் பாட்டில்ஸ். அவங்க யூஸ் பண்ண பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துருக்கு. இந்த பாட்டில் பார்த்துருக்கேன், பழைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாட்டில் இப்படி ஆகிருக்கு, இந்த மாதிரி ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இப்படி ஆகி இப்போ இப்படி இருக்குது. கைஸ், பேரல் பாருங்கள். Today it's around. Thank you. Super. So, for people that just came in here, in around a minute or two, I'm going to tell a story about the ingredients that we used to make a Heineken beer. So, if you're interested, please stay along. Right now, we're just going to talk about the real stuff, of course, how we make a beer, for now, the ingredients that we use. So, first of all, we have water. Can somebody here name how many percent of our beer exists out of water? 99%. A little bit lower, sir. 95 indeed, yeah. So, as you guys can imagine, we want to have our water from the best quality. So how do we ensure this? Every brewery around the world has a purification plant. Then we go on to the next ingredient, and that is the barley over here. Barley is a type of cereal that is grown in the south of France, as you can see on the picture over there, on a place where they have a lot more sun than here in Amsterdam, unfortunately. You guys can see it. These barley seeds that you're gonna see right now, guys, are not ready yet to be used. I'm gonna show you which barley seeds are ready to be used, because these barley seeds have to go through a malting process first. And I said we roast them a little bit because that's where our beer gets its golden color from. If we roast the barley seeds too much, we'll get a much darker beer. For example, a Guinness. So, during this malting process, starch arises. And right now here, guys, I have this beautiful malted barley. I'm trying to get it a little bit visible on my hands. But as you guys can see here, starches have to arise during this process. You can see it a little bit on the fingertips. The hops plant you can see over there grows 8 meters in general and 30 centimeters in a day. And I have it also here with me. Can somebody smell it for me? Would you like to smell it for me, sir? Do you guys like it? Interesting. Controversial, a little bit. Controversial. Yes, it's a different. I always say to people, this is not how our beer tastes, guys. I promise. Thank you. கைஸ், அந்த பீரை செய்கிறதுக்கு நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான், வாட்டரு, பார்லி, ஹாப்ஸு, அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு. அது எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த வாட்டரில் அந்த பார்லியை போட்டோன்னே அது வந்து சக்கரத்தன்மையாக ஆகிடும், ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தனியாக மாறிடும். இப்போ பேரலுக்கு அண்டு அந்த இனிப்பான இதை வந்து அந்த அதுக்கு இனிப்பானது கூட ஹாப்ஸை சேர்த்துறாங்க. ஹாப்ஸை சேர்த்து ஃபெர்மெண்டேஷனில் வைக்கிறாங்க. அது ஒரு கொஞ்ச நாள் வச்சதுக்கப்புறம் ஈஸ்ட்டை மேலே வச்சோன்னா அந்த ஈஸ்ட் அந்த இதில் அழுக்க சர்க்கரையெல்லாம் அப்படியே இறுத்திக்கிட்டு கீழே போயிடுமா. அண்ட் அதுக்கப்புறம் சில அந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த கெமிக்கல் அந்த ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுமா. ஒரு பியர் பண்ணுறதுக்கு ஒரு பியரில் அந்த பியரை பண்ணுறதுக்கு 30 நாள் ஆகிட்டு இருந்தது தான் ஃபஸ்ட்டு. இப்போயும் ஸ்டில் 28 நாள் ஆகுமா அந்த பியரை பண்ணுறதுக்கு. இப்போ பேரல் பாருங்கள் உள்ளே எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பெருசு தெரியுமா, நான் கிட்ட நிற்கிறனால அப்படி இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வருவோம். இங்கே பாருங்கள் பேரல் பேரலாக வச்சுருக்காங்க. அண்டு அங்கே வந்து நீக்கன் ப்ரூவரி ஆம்ஸ்டர்டாம். கேஸ் ஜஸ்ட் அந்த வாட்டர் அண்ட் பேர்லி போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் போது. கேஸ் நல்ல பேரல் ஹீட்டாக இருக்க பேரல். தண்ணியும் பேர்லியும் போட்டு இப்போ கிண்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அதில் ஆப்ஸ் அந்த இதை ஆட் பண்ணுவானுங்க.
ஏய்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது மியூசியம் போயிட்டே இருக்கு. ப்ரூ யுவர் ரைட். என்னது ப்ரோ தமிழில் எப்படி ப்ரோ வரும்? எல்லா மொழியிலையும் போட்டுருக்காங்களே. நான் இப்போ பார்த்தேன் அரிசி அரிசி வராதுல்ல பார்லின்னு. என்னது நம்மளே பார்லின்னு தான் சொல்லுவோம். இதை பற்றி நான் ஒரு ஷோ மாதிரி பண்ணுறேன். This is the part of the tour where we will turn you into a Heineken beer. Because you've been taught that our beer has four ingredients, right? Yeah. Just all not yes. Yes. But today you'll be the fifth secret ingredient. So, in the first room, because the gates will open up, you'll see these eight numbers on the wall. And it's the first room. We're going to turn you into beer. Then there will be another room in which we will bottle you up. Then there will be another room in which we will ship you all over the world. Take a good sniff of your beer. Smell your beer. Because according to experts, our beer smells like a tropical fruit. Guys, finally, we got an expert among us where he smells like bananas. No, but guys, don't you worry. To be real honest with you, I don't smell the bananas either. Please leave them in these empty crates over here. And you can make your way down over there to the bar where we have even two bigger beers waiting for you guys. Enjoy. Thank you. கொஞ்சம் நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு அந்த பெப்டாக்லாம் தரலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா காயின்ஸும் எதுவுமே எல்லாம் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் ரெண்டே ரெண்டு டோக்கன் நம்மளுக்கு ஹேண்டில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே வச்சுதான் என்கிட்ட மட்டும் இப்போ அது நாலு டோக்கன் இருக்குது. எப்படி தெரியுமா? ரெண்டு டோக்கன் அவங்க கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நின்றுட்டு இருக்கப்போ அவர் சும்மா கேட்டார் அந்த எது பெஸ்ட்டு பேர் இந்த வேர்ல்டுன்னு. எனி கேட்டுனே அதுக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் நின்றுட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டே ஒரு தூக்கி போட்டார் எல்லாருக்குமே. அதில் ஏமாதிரிலாம் வந்து ஒன்று இருந்தது. ஸோ நாலு டோக்கன் இருக்குது இப்போ நம்மகிட்ட. நாலு பேர் வாங்கி கிவ் அவே பண்ண போ. நாலு பேர்லேயுமே பேர் போட்டு தருவாங்களா இல்லை ஒரு பேரில் தான் போடுவாங்க? அது வந்து நம்ம இங்கே குடிக்கிறதுக்கு தான். ஓ அது வந்து இப்போ பிண்ட் வந்தது கிளாஸில் வந்து. ஓ கிளாஸில் கொடுப்பாங்களா? ஓகே ஓகே ஓகே. வெறும் பாட்டில் மட்டும் நம்ம நேம் இது பண்ணி நம்ம வெறும் பாட்டில். ஆ கைஸ் ஆமாம் ப்ரோ. இப்போ அவங்களுக்கு நான் பாட்டில் தான் கிஃப்ட் பண்ண போகிறேன். பியரும் பண்ண மாட்டேன். ஆல்கஹால் இஸ் ஆ உள்ள பியர் இருக்கும். முடிச்சுட்டு பாட்டில் கொடுத்துட்டு போட்டுருக்கீங்களா? கைஸ் இதை வந்து இந்த பியர் பாட்டில் வந்து நான் கிவ் அவே பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் அவங்களோட நேம்ஸை போட்டுட்ருக்காங்க. நம்மளும் போடுவோம். செவன் ஃபிஃப்டி நம்ம பே பண்ணுறோம்ல. இந்த பாட்டில் பர்சனலைஸ்ட் பாட்டில் வித் தனி அது நல்லா இருக்குல்ல. இதில் ஆம்ஸ்டர்டாம் தான் போடல. இதில் அதுதான் இதுதான் என்னோடய செவி நேர். இந்த பாட்டில் வந்து நம்மளே சூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பே பண்ணோம் 7 euros 50 cents. பட் ஒரு ஞாபகத்தில் சோவினியர்ஸ் வாங்குறதுல இதை நான் வாங்கிட்டு போகிறேன். இப்போ கீழே பாட்டில் பார்க்கலாம். நீங்கள் பாட்டில் வந்து அதே மாதிரி போயிட்டுருக்கா.
பாட்டில் ஃபில் ஆகுது, பாட்டில் ஃபில் ஆகுது, அப்படியே பீர் வந்துகிட்டே இருக்கு, எல்லாருமே வாங்குறாங்க பாட்டில் லேபிள். அதுக்கப்புறம் அடிச்சு வருது இந்த இதோடது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார் ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம இதை கொடுத்தோம்னா அவங்க நமக்கு அந்த டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் வந்து கொடுப்பாங்க. சைஸ் வந்து பாருங்கள், ஃபுல்லாக பாட்டில் பேஸு, ஃபோட்டோஜெனிக் பேஸாக இருக்குது, அந்த லைட்ஸ் வரும்போது எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ் இது வந்து கரோக்கி ஸ்டேஜ்ன்னு, அங்கே வந்து நம்ம இப்போ அவங்க அங்கே இது ஓட்டிகிட்டு இருக்காங்களா, சைக்கிள் ஓட்டுறது வந்து இதில் செம்மையாக வருது பாருங்கள், அப்படியே பின்னாடி அவங்க ஓட்டுற மாதிரி வருது. இந்த பட்டன் ஸ்டார்ட் கைஸ் இப்போ பட்டன் ஸ்டார்ட் பண்ணுன்னா அங்கே வர ஆரம்பிச்சிருப்பாரு. கைஸ் இது ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுறாங்க, அதனால நானும் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. அவர் ப்ரோ ப்ரோ சூப்பராக இருக்கீங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி. நீங்கள் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா இமெயில் திஸ் வீடியோனா நமக்கு மெயில் பண்ணிடுவாங்க. கைஸ் என் மெயில் ஐடி பார்த்துருப்பீங்க, யாருக்காவது ப்ரொமோஷன் என்கொயரி வேணும்னா இந்த மெயில் ஐடிக்கு கூப்பிடுங்க. ஃபோட்டோ பூத் ஒன்று வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குமே ப்ரோ, கார்ட்டூன் மாதிரி. ஆ ஓகே. What a face, that was bro, bad. Bro, he's doing it. What are you doing? Are you going to take a photo? I'll take a photo. That's it. You guys want to take a picture? Sure, sure, sure. Awesome. Thank you. Bro. You got it? Yeah. You got it? நானும் எடுக்க போறேன், இதுல போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, சிலுக்கு சிலுக்கு சிலுக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் போறோம். அப்படியே லைட் லைட்டாக வேற மாதிரி பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் லைட்ஸ்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரைஸ் அப்படியே இறங்கி கீழே போயிட்டுருக்கோம், கீழே போயிட்டு நம்ம பாட்டிலெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி தராங்க. ரைஸ் நான் சொன்னல அந்த ஃபார்முலா ஒன்னுக்கு வந்து இவங்க இது பண்ணுறாங்கன்னு, அந்த இது வந்து ஒரு பெரிய ரூமே வச்சுருக்காங்க, அந்த பிளேயர் வந்து கையில் பாட்டில் வச்ச மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே இந்த வச்சுருக்காங்க. அண்டு இந்த ப்ரை அந்த வின்னர் இது பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ஸ் வச்சு அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. கைஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா கடைசியில் அவங்க பாருக்கு வந்து நம்ம அவங்க அந்த டோக்கன்ஸ் கொடுத்தாங்கள, அந்த டோக்கன்ஸ் வச்சு நம்ம பியர் வாங்கி குடிச்சிட்டு இங்கேயே போகலாம், இங்கேயே குடிச்சிட்டு போகலாம், அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. பார் செம்மையாக இருக்குது. ஒரு பியர் எடுத்துட்டு போலாம், லக்கேஜ்ல போட்டு எடுத்துட்டு போலாம், லக்கேஜ்ல போட்டு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிருக்காங்க. பாப்போம். இது மாமா சிவாக்கு உள்ளே இருக்க பீர் சிவாக்கு பாட்டில் நம்ம ஸ்டுடியோவில் இருக்கும்.
ஸோ தட்ஸ் இட் கைஸ் இது ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. யா ப்ரைஸ் வந்து 22 யூரோஸ் கிட்டே வருது, பட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆம்ஸ்டர்டாம். ஸோ நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் மேலே அந்த பாருக்கு வந்ததுக்கப்புறம் யாருமே எதுவும் கேட்கல. இங்கே ஒரு மும்பை கை வந்தால் போல் அவருக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஓவரால் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனலில். இன்னும் அக்டோபர் ஃபெஸ்ட்லாம் எப்படி இருக்க போதோ, இங்கேயே பயங்கரமாக பண்ணுறாங்க, அங்கே எப்படி இருக்குமோ. ஸோ எஸ் இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:00 ஆகிடுச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். ஆம்ஸ்டர்டாம் சன்செட்டில் இப்படி தான் இருக்கும், அந்த இடத்துல சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. சீ யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். டாடா, பை பை.